மாத்திரம் அடிக்க போறோம், நாங்க யாரும் பாட மாட்டோம், நீங்க மாத்திரம் பாடணும், சரியா? அப்பதான் இந்த கேம்ப்ல வந்து இந்த பாட்டை படிச்சிட்டோம் அப்படின்னு உள்ள ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கும். ஓகேயா? வெரி குட். ஒன்லி கிட்டார் நாங்க தொடங்கி விட்டுறோம், நீங்க பாடணும், சரியா? லாஸ்ட் சான்ஸா, தேவனின் ஆவியால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படு, விசுவாசத்தில் வளர்ந்துடு, அவர் அன்பில் நிலைத்திடு, பரிபூரணம் அடைந்துடு. என்னை நிலை நீர் பிரதர்ஸ்க்கு சைடு கொஞ்சம் கூட சத்தம் கேட்கணும். சகோதரிமார் ரொம்ப அருமையாக பாடினீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. இப்போ நான் வந்து சகோதரர்கள் பக்கத்தில் சேர்ந்துக்கிறேன், அவங்க எல்லாம் சகோதரி பக்கத்தில் இருப்பாங்க. நம்ம முதல் ஸ்டான்ஸாக பிரதர்ஸ் மாத்திரம் பாட போகிறோம், சரியா? இந்த பாட்டை படிக்காமல் யாருங்கிறது போக முடியாது, அதனால் கண்டிப்பாக நல்லா படிச்சுவோம். பாடலாமா எல்லா பிரதர்ஸும், சரிதானா?
கையை கொஞ்சம் அப்படி காட்டுங்க பார்ப்போம். ப்ரைஸ் தி லார்ட், வெரி குட். நம்ம நல்லா பாடணும். நம்ம பாட்டு அவங்க பாட்டை விட கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்து வரணும் அப்படின்னு விரும்புகிறேன். அப்போ தான் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். சரியா? ரெடி? என்னை பலப்படுத்தி என்னை ஸ்திரப்படு புது பலன் வேண்டியதே நமக்கு பாட்டு பாடுறதுக்கு. பாட்டு பாடுறதுக்கே புது பலன் விசேஷமாக அவசியமாக இருக்குது. நல்ல ரெண்டு செய்தியை கேட்டுட்டோம். அருமையான ரெண்டாவது செய்தியில் நம்ம கேட்டோம், எத்தனை கேம்ப் அட்டன் பண்ணாலும் பிரயோஜனமே இருக்காது. அதனால் நம்ம நல்ல ஜெபத்தோட பாடுவோம், வல்லமையாக பாடுவோம். ஒரு முறை கூட, என்னை பலப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலை நிறுத்தும் இயேசுவே, நடக்கவும் தெரியல்ல என்னால் ஓடவும் முடியல்ல, வேதத்தின் வெளிச்சமே என் பாதைக்கு பாடுத்தி என்னை நிறுத்தும் உம்மதாவியினால் புது பலனை தந்து என்னை நடத்தி செல்லும் இயேசுவே, என்னை பலப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலை நிறுத்தும் இயேசுவே, கோஆப்ரேட் பண்ணீங்க. ஆனால் அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் நல்ல இந்த பாடலை நாம் பாட கற்றுக்கொள்வோம். சரி, ஒரு பாடலை கூட பாடுவதற்குரிய சமயம் இருக்கிறது. ஒரு பாடலை கூட பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. பாடல் நம்பர் 3. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. சந்திப்பீவே எங்கோ வரப்பயந்த தேவன் என் நாடும் சுகம் தரும்.
என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் வஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் இருந்தாலும் வஞ்சிட மாட்டேன். யெகோவா இறையன் தேவன் யாவும் சந்திப்பீரே. யெகோவா இறையன் தேவன் தேவனுக்கு யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் எந்நாளும் சுகம் தருவீரே. யெகோவா இறையன் தேவன் தேவனுக்கு யாவும் சந்திப்பீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இறையன் தேவன் தேவனுக்கு யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் எந்நாளும் சுகம் தருவீரே. யெகோவா இறையன் தேவன் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன் எந்நாளும் சுகம் தருவீரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் நாளிலே இந்த இடத்துல கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், காலையில் இரண்டு செய்திகள் கேட்கும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆவியானவர் தொடர்ந்து
செய்து கொடுக்கிற கர்த்துடைய தாசர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக, யாவரும் ஜபத்தோடு கூட கலந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது செய்தி நேரம். தயவு செய்து அங்காங்கே இருக்கிறதானே அன்புக்குரிய சகோதர சௌரிகள், உங்களுக்காக விரிக்கப்பட்டிருக்கிற இந்த இறக்கையில் வந்து அமர்ந்து கர்த்துடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களை தயவாயும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரமானது கர்த்தர் நம்மளோடு கூட பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு அறிவிப்பு, கீழே ஆங்காங்கே இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து வந்து இந்த வளாகத்தில் வந்து அமரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த செய்தி ஆரம்பமாவதற்கு முன்பதாக பின்னாலே இருக்கக்கூடிய அன்புக்குரிய சௌர சௌரிகள், முன்னாடி இருக்கைகள் காலியாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் முன் வந்து அமர்ந்து இந்த இருக்கையை பூர்த்தி செய்யும்படியாகவும் உங்களை தயவோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக சௌரன் ஜான் கிருபாகரன் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சாத்தூருளே முழுமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அன்பு சௌரன் டேனியல் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மதிய பிற்பகலுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர் மூலமாய் கர்த்தர் எங்களை தெரிந்து ரட்சித்து அந்தந்த இடங்களிலே உம்முடைய சாட்சிகளாக உம்முடைய நாமத்திற்கு மகிமை உள்ளவர்களாக வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கிறோம். இந்நாட்களில் ஆண்டவரே, இந்த வேதாம முகாமை நடத்தத்தக்கதான நிலைமையிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து இவைகளெல்லாம் ஒழுங்கு செய்யும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. செய்தி கொடுக்கக்கூடியதான எங்களுடைய அருமையான சகோதரர் ஜான் கிருபாகரன் அவர்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்களிலும் அவர்களுடைய சரீரத்திலும் சில பலவீனங்கள் உண்டு. அவைகளின் மத்திலும் அவரை நீர் பலப்படுத்தி செய்திகளை ஆண்டவரே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவைகளெல்லாம் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த செய்தியானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த செய்தி உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுவதற்கு ஏதுவாக எங்கள் மத்தியிலே பெரிதான ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவரையும் கர்த்தர் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சௌரனையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கனம் மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே. எல்லாவற்றையும் எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பரம பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே ஜென்ம மனுஷன், உள்ளான மனுஷன் என்கிற இரண்டு விதமான மனுஷனை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வேளையிலே ரெண்டும் கட்டான்
அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு மூன்றாவது வகையான மனுஷன், அந்த மூன்றாவது வகையான மனுஷனை குறித்து தான் இந்த வேளையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, உள்ளான மனுஷனிலே பலன் இல்லாத காரணத்தால், ஆவிக்கு உரியவனாக வாழ முடியாமல், மாம்சத்துக்கு சொந்தமானவனைப் போல மாம்சத்துக்கு உரியவனாய் வாழ்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ஜென்ம மனுஷனும் இல்லை, அவன் உள்ளான மனுஷனும் இல்லை. இவன் ஒரு ரெண்டும் கட்டான். அதாவது, நான் ஆவியிலே பிறந்தவன் என்று சொல்லி மாம்சத்துக்கு சொந்தமானவனைப் போல வாழ்கிற ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, மறுபடியும் பிறந்து பல வருஷங்களாகியும் பாலை மட்டும் குடிக்கிறதற்கு ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல, வளர்ச்சி ஏதும் இல்லாமல், கைகாலெலாம் இருக்கும் ஆனால் பலன் இருக்காது. குழந்தையை தூக்கி நிற்க வச்சிங்கன்னா நிற்காது. அது கையில் பாட்டில் கொடுத்து நீயே பிடிச்சிட்டு கூடினா என்ன செய்யாத, பிடிக்காத. ஏன், இந்த கையில் என்ன இல்லை, பலன் இல்லை. ஆகவே குழந்தைக்கு சமானமாய் வளர்ச்சி இல்லாமல், தன்னிலே பலன் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மாம்சத்துக்கு உரிய மனுஷன் என்று பெயர். பவுல் தான் இந்த மாதிரி நிறையா பேரை சொல்லி நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 3:1 நாம் திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. 1 கொரிந்தியர் 3:1 சகோதரரே, நான் உங்களை ஆவிக்கு உரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்போது ஜென்ம மனுஷன் யார், ஆவிக்கு உரிய மனுஷன் யார், இந்த ரெண்டுங்கட்டானான மாம்சத்துக்கு உரிய மனுஷன் யார் என்பதை வேதவசனமானது நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தியை வைத்துத்தான் வேறுபடுத்தி காட்டுகிறது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த வித்தியாசமான லெவல் மனுஷனிலே, இந்த 3 வித்தியாசங்கள் எதின் அடிப்படையில் இருக்கிறது என்றால், கர்த்தருடைய வசனத்தை கிரகித்து கொள்கிறதிலே தான் இந்த வித்தியாசம் அமைந்திருக்கிறது. ஆகவே 1 கொரிந்தியர் 2:3 அதில் 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 2:11-14 ஐய 3 வசனங்களை நான் வாசிக்கப்படுறேன். இதில் ஜென்ம மனுஷனுக்கும் உள்ளான மனுஷனுக்கும் உள்ள வேறுபாட்டை முதலாவது இந்த வசனங்களிலே நாம் காண முடிகிறது. அப்போ இந்த உள்ளான மனுஷனுக்கும் ஜென்ம மனுஷனுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் முதலாவது இந்த வசனங்களிலே காண்கிறோம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி, மனுஷரில் எவன் மனுஷருக்கு உரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்போ கர்த்தர்க்கடுத்த காரியங்களை ஒரு மனுஷன் அறிய வேண்டுமானால்,
தெய்வமே அதை அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு அவன் தெய்வத்தின் ஆவியை பெற வேண்டும். ஆகையினால்தான் ஜென்ம மனுஷன் என்று சொல்லும்போது அவனுக்கு கடவுளை பற்றிய காரியங்கள் சுட்டு போட்டாலும் விளங்காது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது மனுஷனுடைய ஆவி. இப்போ உள்ளார மனுஷன் என்று சொல்லும்போது அவனுக்குள்ளே தெய்வத்தினுடைய ஆவி கொடுக்கப்படுகிறதுனால்தான் அவன் தெய்வம் யார் என்பதை புரிந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அது காரணம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற ஜென்ம மனுஷனை பிசாசு என்ன பண்ணியிருக்கான்னா, கடவுளை காணக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இருக்கக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்போ குருடனை பாரு பாருஞ்சு நான் என்ன பண்ணுவான் பாவம். ஆகினாலே பிரியமானவர்களே, நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய அருள் இல்லாமல் ஆவி இல்லாமல் அவரை ஒரு மனுஷனும் புரிந்து கொள்ள முடியாது. இயேசுவான ஒரு நாள் திடீர்னு சீஷத்தை கேட்டார், மக்கள்லாம் என்னமோ என்னை பற்றி சொல்லிக்கிறாங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ பேதுரு என்ன சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அடேங்கப்பா, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியா சொன்னார் பேதுருக்கிட்ட. என்ன சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, உனக்கு இது புரிஞ்சிருக்குது அப்படின்னா இந்த அறிவு எங்கேருந்து வந்தது, இது என்னுடைய பிதா உனக்கு கொடுத்த விசேஷித்த அறிவு என்று சொன்னார். பிரிமலை நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இங்கே உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், உலக தோற்றத்துக்கு முன்னே தெய்வம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் அந்த சுஷயத்தின் மகிமையான ஒளியை பார்த்து அதை ஏற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால குருடர்களாயிருந்த பிறவி குருடர்களாயிருந்த நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். நம்முடைய ஞானத்தினால திறமையினால பக்தியினால நம்ம ஒருவராவது ரட்சிக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன், தெய்வம் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு சிறப்பு ஒளியை கொடுத்ததுனாலே, அறிவை கொடுத்ததுனாலே, ஆவியை கொடுத்ததுனாலே நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10:22 வாசிக்கிறோம், 10:22, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான், குமாரனும் குமாரன் அவரை எவருக்கு வெளிப்படுத்த எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான். அப்போ கடவுளுக்கு அடுத்த காரியங்களை ஒரு மனுஷன் புரிஞ்சிக்கணும்னா அந்த அறிவு எங்கேருந்து பிறக்கணும், பரலோகத்திலிருந்து பிறக்க வேண்டும். இப்போ ஜென்ம மனுஷனுக்கு கண்ணு குருடாக இருக்கு, கர்த்தரை காண மாட்டான். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உள்ளான மனுஷனை பெற்றவன் கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அப்போ ஜென்ம மனுஷனுக்கும் உள்ளான மனுஷனுக்கும் வித்தியாசம் பார்த்துட்டோம். இன்னொரு பகுதியில் இந்த ரெண்டும் கட்டா மனுஷனை குறித்து வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம். இவனை அதுலேயும் சேர்த்துக்க முடியல, கடவுளை அறியாதவனும் சொல்ல முடியல, அறிஞ்சவனும் சொல்ல முடியல, இவன் பரலோகத்தின் ஆவியை பெற்றவனும் சொல்ல முடியல, இவன் பரலோகத்தின் ஆவியை பெறாத குருட்டு பயனும் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு ரெண்டும் கட்டம். பிரியமானவர்களே, அந்த ரெண்டும் கட்டான பார்க்கும்போது ஒரு சாரார் ஆவிக்கு உரியவர்களாக தெய்வத்துக்கு பயந்து வாழ்கிறார்கள். இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, இப்படி செய்யலாம், செய்யக்கூடாது, இப்படி ஆசைப்படலாம், படக்கூடாது அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு என்ன செய்கிறாங்க, பயந்து பயந்து. ஆமாம், வீட்டில் மனைவிக்கு பயந்து பேசுகிறவர்கள் நடந்து கொள்கிற நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக விசுவாச குடும்பத்தில் கிடையாது. அந்த அம்மா காதில் விழுந்துடக்கூடாதுன்னு பேசுவாங்க, அவ்வளோ பயம் இருக்கும் உனக்கு. இப்போ உனக்கு பயப்படுறதுன்னா நான் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்கிற அறிவு இல்லாமல் துணிந்து பேசுவது செய்வது பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு.
இப்போ இவங்கள வந்து எந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிறது? இதை நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 3:4. 1 கொரிந்தியர் 3:4. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்கு உரியவர்கள் என்று உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா என்று கேட்கிறார். உண்மையிலேயே ஜென்ம மனுஷனாய் இருந்து உள்ளான மனுஷனை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு தான் இந்த சத்தியம் எழுதப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, ஆனால் அவர்கள் உள்ளான மனுஷனை பெற்றுக்கொண்ட பின்பும் மனுஷ மார்க்கமாய், அதாவது ஜென்ம மனுஷனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உள்ளான பிறந்த குழந்தை அப்படியே என்னென்னு செஞ்சிட்டு இருக்கு, பால் சப்பிட்டு இருக்கு, அது சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நிலைமை தான் நம்மில் அநேகருக்கு உண்டு. இங்கேயும் கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்வதை வைத்துத்தான் இந்த பாகுபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் 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 சொல்லி 4 வசனத்தில் என்ன செய்கிறாரு, 4 தடவை சொல்கிறார். அப்படி சொன்னாலாவது கொஞ்சம் புரியுமா அப்படின்னு சொல்லி. அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உள்ளான மனுஷனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மனுஷனுடைய மாம்சீக சீர்கேடுகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. பொறாமை, பொறாமைப்படுறதெல்லாம் ஒரு பாவமா? நமக்கு அது ஒரு பொருட்டை கிடையாது. கர்த்தர் அதை அருவருக்கிறார், அதை குறிக்கிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதுபோல வாக்குவாதங்கள், தேவையில்லாமல் தொட்டதுக்கு வச்சதுக்கு ஆர்கியூ பண்ணுறது கர்த்தர் வெறுக்கிறார். பேசுறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, வெட்டித்தனமாக ஆர்கியூ பண்ணுறதும், அடுத்தது சம்பந்தமில்லாத சப்ஜெக்டில் ஆர்கியூ பண்ணுறது, பேதங்கள், கருத்து வேறுபாடுகள். கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது வேற, ஆனால் அந்த கருத்து வேறுபாடுடைய விளைவை வைத்து தான் கருத்து வேறுபாடுகள் நல்லதா இல்லை இல்லையான்னு நம்ம தீர்மானிக்க முடியும். பேதங்கள் ஆகியவைகள் அவர்களுக்குள் இருக்கிறதை அவர் சுட்டி காட்டி, இதெல்லாம் உனக்குள்ள இருக்கிறனால நீ மாம்சத்துக்கு உரியவனாக நடந்து கொண்டிருக்கிறாய், நீ தெய்வத்துக்கு உரியவனாக நடக்காமல் மனுஷனுக்குரிய மாம்சத்தானாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் சொல்கிறார். அவருடைய உள்ளான மனுஷனோ ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டியவன். கலாத்தியரில் பவுல் சொல்லும்போது 5:16 சொல்கிறார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்றபடி, ஆவிக்கு உள்ளானவனை போல நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்கு உள்ளானவர்களைப் போல நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட சுவாபம், இழிவான சுவாபம் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை சார்ந்து கொண்டுவதற்கு பதிலாக அவர் மனுஷனை சார்ந்து கொண்டு மனுஷனை முக்கியப்படுத்தி அதனாலே பிரிந்து நிற்கிறார்கள். அதனால் ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து பவுலை சேர்ந்தவன் என்றும்
ஒருத்தன் நான் பர்ணபாவை சேர்ந்தவன் என்றும் நான் ஒருத்தன் கேபாவை சேர்ந்தவன் என்றும் அவர்கள் அவர்களுக்குள்ளே பிரிவினைக்கு இடம் கொடுக்கிறார்கள். பிரிமனால் இந்த சப்ஜெக்டை பொதுவாக பிரதரன்காரங்களுக்கு இன்னும் மண்டையில் ஏறவே இல்லை. என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, ரட்சிப்பின் திட்டத்திலேயே மகா முக்கியமானது மனுஷனை ஒன்றிணைக்கிறது. நம்ம பிரிஞ்சு நிற்கிற காரணம் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு அருவறுப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஏன் மாம்சத்துக்குரியவன் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், எபேசியர் 5:2 அதனுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். எபேசியர் 5:2, கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். காலையில் சிந்தித்தோம், உள்ளான மனுஷனுடைய நடை தேவனுடைய நீதியிலும் தேவனுடைய பரிசுத்தத்திலும் இருக்கும் என்று சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். உள்ளான மனுஷனுடைய நடை தேவ நீதியும் தேவ பரிசுத்தம் மாத்திரமல்ல, அது கிறிஸ்துவினுடைய அன்பின் நடை என்று அவர் சொல்கிறார். ஆகையினால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அன்பில் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால முந்தின அதிகாரம் 4:2-3 எபேசியர் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, மிகுந்த மனத்தாழ்மையும். உங்களுக்கு நீங்கள் தெரியாதனமாக மறுபடியும் பிறந்துட்டீங்க, தெரியாதனமாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்துட்டார். ஆகையினால நீங்கள் எப்படி இருக்கணும், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை. ஐயா பொறுமை இருந்தால் பத்தாதையா, நீடிய பொறுமை வேண்டும். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி ரொம்ப, அவர் பெரிய இவர், அவரை தாங்கணுமா, இப்படா டயலாக், நம்ம டயலாக் எல்லாம், நீ தாங்கலைன்னா நீ கிறிஸ்தவே இல்லைன்னு சொல்கிறா ஐயா. தாங்க வேண்டும், நம்ம அதை சொல்ல முடியுமா, நான் அவரை தாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நம்மளை தாங்குறார், அதனால் நம்ம தாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறார். சமாதான கட்டில் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இப்போ இந்த சமாதான கட்டை யார் கத்தி வைக்கிறான், கத்திரிக்கால் போடுறான் அப்படின்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சமாதான கட்டு சீரழிவுக்கு எவன் காரணமாக இருக்கிறான் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த சமாதான கட்டு டிஸ்டர்ப் ஆயிராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருங்க, ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்கிறார். இதுக்குத்தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு. இதில் பாகுபாடு வந்துச்சு, நாம் மாம்சத்துக்கு உரியவர்களாயும் மனுஷ மார்க்கமாயும் நடக்கிறோம் என்பதை நிரூபித்து காட்டுகிறோம். பிரியமானவர்களே, நான் இப்படியே பேசிட்டு போனால் முடிவு இருக்காது. இப்போ முதல்ல அவர் சொல்கிறாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களை நான் ஆவிக்குரியவன் என்று என்ன செய்ய முடியல, கணக்கில் எடுத்துக்க முடியல. நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்கன்னு நினச்சி நான் என்ன செய்ய முடியல, பேச முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து அறிமுகமாகும்போது இந்த சகோதரன் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாரு, இந்த சகோதரன் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படி தான் சொல்கிறோமே தவிர, இந்த சகோதரி ஒரு ஆவிக்குரிய சகோதரி, இந்த சகோதரன் ஒரு ஆவிக்குரிய சகோதரன் அவர் சொல்ல முடியுமா? எனக்காவது சொல்லியிருக்காங்களா, யாராவது மறந்தாவது சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்களா, இவர் ஒரு ஆவிக்குரிய சகோதரன் சொல்லி நம்ம பார்த்து எப்படி சொன்னோம்னா அந்த வார்த்தைக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். பிரியமானவர்களே, நம்மை ஆவிக்குரியவர் என்று எண்ணி பேச முடியவில்லை என்று சொல்கிறார் பவுல். உண்மையாகவே நம்ம ரட்சிப்பை குறித்து நமக்கு அக்கறை இருக்குமானால் இந்த வேளையில் நம்ம உள்ளான மனுஷனில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் ஆவிக்கு உரியவனா மாம்சத்துக்கு உரியவனா, என்னை எதில் சேர்ப்பாங்க, இல்லை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக
நம்மை நிதானிக்க வேண்டிய ஒரு கேள்வி. காலையில் பார்த்தோம், தன்னை நிதானிக்காத எவனும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செய்ய முடியாது? வளரவும் முடியாது, பலனடையவும் முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய என்னுடைய நிலையை நான் உணராத பட்சத்தில் எத்தனை முகாம் அட்டன் பண்ணாலும் சரி, 5 பைசா வித்தியாசம் இருக்காது. அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இருக்கும், அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் வாய் பேசும், அன்னைக்கு இருந்த மாதிரி தான் வாழ்க்கை சீரழிஞ்சு கொண்டு இருக்கும். சபையை கெடுத்துக்கிட்டு இருப்போம். முகாமுக்கு வர்றதுனால பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாதுன்னா வர வேண்டிய நோக்கம் சரியில்லைன்னா. ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவார், ஒரு செம்பை கொண்டு போய் குத்தால அருவியில் தலைகளாக வச்சு நான் பிடிச்சிக்கிட்டு எத்தனை வருஷம் பிடிச்சாலும் அதுக்குள்ளே 5 கொஞ்சமாக தண்ணி போகுமா? நம்ம முகாமுக்கு வர்றதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம செம்பு எப்போவுமே தலைகளாக இருக்குது. இத்தனை முகாம் வந்து அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகிறதில்ல. பிரிமானலே, நான் யார் என்பதை புரியாத பட்சத்தில் என்னில் எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு கேவலமானவன், எவ்வளவு கர்த்தருக்கு விரோதமாக ஜெபிக்கிறேன், எவ்வளவு உதவாக்கரையாக இருக்கிறேன், எவ்வளவு என் கர்த்தரை மனமுடவாக்குகிறேன், இந்த உணர்வு வராத பட்சத்தில் நமக்கு கரெக்ஷனே இருக்காது. இன்னும் 10 முகாம் வந்தாலும் சரிதான். பிரியமானவர்களே, தற்பரிசோதனை மிகவும் அவசியம். இந்த தற்பரிசோதனைக்கு உதவியாக நான் உங்களுக்கு சில அறிகுறிகளை சொல்ல விரும்புகிறேன். எப்படி நம்மளை எடை போடலாம், எதை வச்சு எடை போடலாம், இதை வேதம் நமக்கு சொல்லித்தருகிறது. முதலாவது, மாம்சத்துக்கு உரியவனாக நான் இருப்பேன் ஆனால் என்னிலே வளர்ச்சியே இருக்காது. புரொட்ராக்டட் இன்ஃபன்சி என்று சொல்லுகிறோம், பிறந்த குழந்தையாகவே இருந்துருது, ஆவிக்குரிய வளர்ச்சியே இருக்காது. எபிரேயர்கள் எழுதும்போது ஆக்கியோன் சொல்கிறார் 5:12, காலத்தை பார்த்தால் போதகராகி இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூல உபதேசமே உளுத்து போச்சுன்னு அர்த்தம். புரியல? மூல உபதேசங்களையே என்ன செய்ய வேண்டியது இருக்கு? திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். இப்போ பாருங்க, அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மில் அநேகருடைய அனுதின ஜீவியத்தில் ஒரு ஆவிக்குரியவன் எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கலாம், எதை பார்க்கக்கூடாது, எப்படி நடந்து கொள்ளலாம், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற பாகுபாடு செய்யும் அறிவு, த பேசிக் நாலெட்ஜ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. எது கடவுளுக்கு பிடிக்காது பிடிக்கும், எது பாவம் எது செய்யக்கூடாது என்கிற பாகுபாடு பண்ணக்கூடிய அறிவே இல்லை, அறிவே இல்லை. ஆகையினால்தான் நாம் 100க்கு 100 மாம்சத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ மனுஷர் கூடையாவது சில விரோதங்கள் வந்து என்ன செஞ்சிருது, ராசியாகி விடுறோம். கர்த்தருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அநேக காரியங்கள், அது கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிறது என்கிற அறிவு கூட இல்லாமல் அந்த உறவு அப்படியே துருப்பிடித்ததாக இருக்கிறது. மாம்சிகத்தினுடைய அடுத்த அடையாளம், அதாவது முதல் அடையாளம் என்ன சொன்னேன், நல்லது எது கெட்டது எது, நான் செய்கிறது ரைட்டா தப்பா அப்படிங்கிற வியவஸ்தையே இருக்காது. அடுத்தது, தெய்வம் நம்மை தன்னுடைய சொந்த சரீரத்தோடு இணைத்திருக்கிறார், ஒப்பு உறவு ஆக்கியிருக்கிறார். அதாவது தெய்வத்தோடு நம்மை இணைத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை நாம் அறியும்போது
கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிற இழிவான நான் என்னைப் போல இணைக்கப்பட்டிருக்கிற இழிவான ஒருவரை இழிவாக நினைத்தேனானால் எனக்கு அடிப்படையே புரியலன்னு அர்த்தம். புரியுதா? அருவறுப்பான அறுத்து அருவறுத்து விடப்படக்கூடிய என்னை பரிசுத்தமான தெய்வம் தன்னோடு கூட சேர்த்திருக்கிறார் என்பது சொல்லும்போது அருவறுப்பான நான் இன்னொருத்தர் அருவருகிறது எவ்வளவு முட்டாத்தனம் என்பதை சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்தவமே, கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டதைப் போல நான் சக சகோதரனை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது பேர்தான் கிறிஸ்தவம். அந்த அடிப்படையே இல்லைனா நான் மாம்சத்தான். இதை என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம் பிரியமானவர்களே? வேதம் சொல்லுகிறது நாம் ஒரே சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவயவங்களாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? அவயவங்கள் ஒன்றுக்கொன்று கரிசனையாக இருந்து ஒத்துழைப்பதை போல நாம் இருக்க வேண்டும். இப்போ என் மனசு இன்னொரு சகோதரனையோ சகோதரியோ இழிவாக அற்பமானதாக குறைவானதாக எண்ணி அதோடு கூட இணைந்து போக கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொள்ள மறுக்குமானால் அதுக்கு தான் என்ன பேர்? மாம்சத்துக்கு உரியவன். மாம்சத்துக்கு உரியவன். கர்த்தர்கிட்ட வரும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, பாவிகளில் பிரதான பாவிதான். அப்போ நீ தான் பிரதான பாவின்னு சொன்ன பிறகு உன்னை விட மோசமான பாவி எப்படியா இருக்க முடியும்? பிரியமானவர்களே, சகோதரருக்குள்ளே ஒற்றுமை சிதைவு மாம்சத்துக்குரியவர்களுடைய பிரதான அடையாளம். ரட்சிப்பினுடைய திட்டத்தினுடைய நோக்கமே ரட்சிப்பின் திட்டத்தினுடைய பிரதான நோக்கமே பலதரப்பட்ட நம்மை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்குவதுதான். அதுக்கு வசனபூர்வமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 17:21-23 வசனங்கள். ரட்சிப்பின் திட்டத்தினுடைய பிரதான நோக்கமே குப்பையை போல இருக்கிற நம்ம எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்குவது தான்.
இதுக்கு குந்தக நம்ம விளைச்சோம்னா நம்ம கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறோம் என்பது பொருள். யோவான் 17:21-23, அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அடுத்தது முக்கியமான வசனம், சரி, இயேசுவானவர் பிதா அவருக்கு கொடுத்த மகிமையை நமக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். எதுக்காக சொல்றாரு? அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி. The very purpose of the glory is to unite us together in Christ. அடுத்த முக்கியமான பகுதி பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் சொல்றார். இப்ப இயேசுவானவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்? ஒருமைப்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசுவானவர் உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம். ஆவே பிரியமானவர்களே, இந்த சகோதர சிநேகம், இந்த கட்டுக்கோப்புக்கு யார் உடன்படவில்லையோ, யார் குந்தகமாயிருக்கிறார்களோ, அவர்கள் 100க்கு 100 மாம்சத்துக்கு உரியவர்கள், தேவனுடைய சத்துருக்களாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். இறுதியாக மாம்சத்துக்கு உரியவன் அவன் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட உக்ரான பொறுப்பில் உதவாக்கரையாக இருப்பான். குழந்தையாக இருக்கிறனால அவனால் 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. எபிரேயர் 5:12-13 பார்த்தா, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மூலோபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மை பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் வைத்திருக்கிறார். எங்கள் வீட்டில் நிறையா டார்ச் இருக்கு. நான் எல்லாம் ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு டார்ச் கொடுக்கணும்னு வாங்கினேன். என் ப்ராஜெக்ட் அங்கேயே நின்று போச்சு. 40-50 டார்ச் இருக்கு. ஆனால் என்ன செய்யாத, என்ன செய்யாத, எரியாது. அமுக்கு அமுக்குனா எழுதியார். என்கிட்ட 40-50 தான் இருக்குது. சகோதர சபையில் 1000 கணக்கில் இருக்கியா, 1000000 கணக்கில் இருக்குது. எரியாத டார்ச். எத்தனை வருஷம் ஆனாலும் எரியாது, எத்தனை வருஷம் ஆனாலும் எரியாது. ஏன்னா கர்த்தர் இதுக்குத்தான் என்னை வச்சிருக்கிறாருங்கிற அறிவு கிடையாது. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதில் 100க்கு 100 உதவாக்கரையாக இருப்பது தான் மாம்சீகத்தில் இருக்கிறவர்களுக்கு, மாம்சத்துக்கு உட்பருடைய அடையாளம். இப்போ நீதியின் வசன பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம போகிற இடத்துல எல்லாம் நமக்கு நீதியின் பழக்கம் இருந்துச்சுன்னா, நீதியின் பழக்கம்னா என்ன? அநீதியெல்லாம் பாவம்தான் அப்படின்னா, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நம்முடைய நாம் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? நீதியாக இருக்கும். இந்த நீதி எப்படின்னா பழக்கம் இல்லாமல் வராது.
தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செந்தமிழும் நா பழக்கம் கிடைக்குதாங்க, செந்தமிழும் நா பழக்கம். நம்ம நாக்க கத்தருக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், தானாக வராது. அதுக்கு தான் நீதியின் வசனத்தின் பழக்கம் என்று சொல்கிறது. ஆவே பிரியமானவர்களே, முதலாவது அந்த நீதி என்னுடைய வாழ்க்கையின் உள்ளே இருக்கிற இருளான பகுதியை வெளிச்சமாக்கி இருக்கிற அனுபவம் எனக்கு வேணும். அப்போ நான் உலகத்துக்குள்ளே போகும்போது எனக்குள்ளே இருக்கிற லைட்டு எத்தனையோ பேருக்குள்ளே இருக்கிற இருளை என்ன செய்யும், போக்கக்கூடியதாக இருக்கும். நானே அறகுறையாக இருந்தால் என்னால் மற்றவங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. பள்ளியிலேயே அப்படி தான், ஈவன் இன் யுவர் ஸ்கூல் டேஸ் யூ கேன் பி யூஸ்ஃபுல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். பள்ளி காலத்திலேயே நாம் பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். கல்லூரியில் பள்ளியிலலாம் போனால் தெரியாத பாடத்தை தான் நம்ம படித்து தேர்ச்சியும் பெறுறோம். அதே மாதிரி கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்க, என்ன தெரியாத ஏற்று பேசவா, அதெல்லாம் சின்னதுலேருந்தே தெரியும். என்ன தெரியாது, சமைக்க தெரியாது. அங்கே போய் துவரம் பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். தைக்க தெரியாது, கற்றுக்கொள்கிறோம். தெரியாததை நம்ம கற்று தேர்ச்சியும் அடைகிறோம். நம்ம கற்றுக்காதது என்னதான், அமைதியாக இருக்கிறதா. நம்ம இதுவரை கற்றுக்காது என்ன, அன்பாக பேசுகிறதுக்கு, அப்புறம் உண்மையை பேசுகிறதுக்கு, பொறுமையாக இருக்கிறதுக்கு. இதுக்கு தான் நம்ம என்ன செய்யலை, கற்றுக்கலாம். அதான் அவர் சொல்கிறார், ஏயா இத்தனை வருஷம் ஆச்சு, நீ இன்னும் இதையே அடிப்படையாக என்ன செய்யலை, கற்றுக்கலையே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுது, அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று லூக்கா 16:9 வாசிக்கிறோம். லூக்கா 16:9 வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மாளும்போது நித்தியமான வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்கிறது. எப்படியோ வயிற்றை கட்டி வாயை கட்டி வீட்டை கட்டி போடுறோம், வயிற்றை கட்டி வாயை கட்டி கரையேற்றி போடுறோம் பிள்ளைகளை. நம்ம செய்யாதது என்னதான், என்னது, என்னது, பரலோகத்தில் ஒன்று சேர்க்காத. எத்தனை பிரசங்கம் கேட்ட என்ன பிரயோஜனம், காசே தேவையில்லை பரலோகத்தில் சொத்து சேர்க்கறதுக்கு, புத்தி தான் வேணும். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுது அநீதியான உலகப் பொருள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுது. நிறையா பேருக்கு இது டவுட், இது என்னடா இது அநீதியான உலகப் பொருளை வச்சு பரலோகத்தில் செல்வம் சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசித்திருக்கீங்களா, மீகா 6:10-11. மீகா 6:10-11, துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவறுக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ, கள்ளத்தராசும் கள்ளப்படிகளும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. நீ நிறைய விசுவாசிகள் வீட்டில் இருக்கிறது என்ன, ஆக்கான் எப்படி வீட்டுக்கு நடுவில் கர்த்தருக்கு விரோதமான அருவறுப்பானதை புதைச்சி வச்சிருந்தானோ, நம்ம கர்த்தருடைய நியமங்களை மீறிதான் சில கல்லூரியில் அட்மிஷன் வாங்குகிறோம். கர்த்தரை அற்பமாக எண்ணிதான் தேவையான கல்லூரியில் அட்மிஷன் வாங்குகிறோம். எல்லாம் துன்மார்க்கமாய் சம்பாதித்தது. ஒரு வேலை வாங்குறதுனாலும் குறுக்க போய் தான் சம்பாதிக்கிறோம். வெக்கக்கேடு நமக்கு என்ன பேர், கர்த்தருடைய பிள்ளைங்க.
கன்றாவி, இந்த துன்மார்க்கமெல்லாம் உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்ல, நீ எவ்வளவு சோப்பு போட்டு குளித்தாலும் நான் உன்னை சுத்தமுள்ளவன் என்று எண்ணுவேனோ? அப்போ துன்மார்க்கத்தினாலே சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தியத்தாலே பரலோகத்தில் நிச்சயமாக என்ன கட்ட முடியாது? ஒன்றும் கட்ட முடியாது. இந்த இடத்துல என்ன அநீதி என்று சொல்லுகிறான் என்றால், தனக்கு மிஞ்சினதை போக இருக்கட்டும் என்று சேர்த்து வைக்கிற புத்தி அநீதி. ஏன்னா கர்த்தர் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதே இதை வச்சு உன் புத்தி என்ன செய்யுதுன்னு உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். நீ அந்த ஐஸ்வர்யவானுக்கு நிலம் விளைந்தது, அவன் புத்தி உடனே இதை வச்சு நான் கர்த்தருக்கு பிரியமுண்டாக என்ன செய்யலான்னு யோசிக்கல. அவன் என்ன செஞ்சான், பல வருஷத்துக்கு நான் சேர்த்து வைப்பேன் யோசித்தான். இந்த அருவறுப்பான புத்தியை தான் கர்த்தர் அநீதி என்று சொல்கிறார். இதை மாதிரி உனக்கு போக மிச்சம் அதை உலகத்தில் சேர்த்து வச்சின்னா அதுக்கு பேர் அநீதி. நீ அதை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலானா, நீ மண்டையை போட்ட பிறகு அங்கே உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இங்கே நீ என்ன செய்யலாம், சிநேகிதரை சம்பாதிக்கலாம்னு சொன்னார். பரலோகத்தில் யாராவது சிநேகிதர் சம்பாதிச்சிருக்குமா இன்னைக்கு வரைக்கும்? இது சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்க, ஊழியர்கள், சாதாரண விசுவாசிகள் எல்லாரும் செய்யலாம். என்ன செய்யலாம்? நித்தியமான விடுதலை, சிநேகிதரை சம்பாதிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிற புத்தி இருக்குதே தவிர, மண்டையை போட்டால் அங்கே போனால் நமக்கு என்ன இருக்கும் என்கிற சிந்திக்கக்கூடியவர்கள் அநேகரில். அது பேர் தான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் ஜீவிப்பது, இந்த உலகத்தில் உதவாக்காரையாக இருப்பது. இப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மாம்சிகமான ஒருவன் ஆவிக்குரியவனாக மாற முடியுமா? மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிற ஒருவன் ஆவிக்கு உள்ளானவனாக மாற முடியுமா? முடியும்னா எப்படி? முதலாவது, பாவம் செய்கிறவன் தான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதை அவன் உணர வேண்டும். ஆகவே பிசாசை தோற்கடிக்க வேண்டியவன் பிசாசிடம் தோற்று போனவனாக அவனிடத்தில் அடிமையாக இருக்கிறோம். நம்மை விடுதலையாக்கக்கூடியது சத்தியம் ஒன்றே, கிறிஸ்துவோடு உள்ள உறவு ஒன்றே நம்மை விடுதலையாக்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம வந்து நம்முடைய அவயவங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். We must learn to submit our body, suppress our body, bring it under subjection. பவுல் சொல்றாரு, பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்ன செய்யறேன், நான் என்னை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். நம்மை ஒடுக்கின பழக்கம் நமக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட பழக்கம் இல்லாதவன், நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவன், ஆவிக்குரிய நிலைமையில் இன்னும் அவன் பால் குடிக்கிற குழந்தை. ஆகவே நம்முடைய சரீரத்தை நாம் நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். ரோமர் 6:12, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. டூ நாட் அட்மிட். உன் வாயை வந்து திரும்ப திரும்ப பொய் சொல்கிறதுக்கு நீ என்ன செய்யாத, என்ன செய்யாத, பழக்கு விற்காத. நான் சில பெற்றோர்கிட்ட சொல்கிறது, சின்ன பிள்ளைங்க பெரியவங்கள பார்த்து போடா போடிங்க, சரியா சிறப்பில் பெற்றோர்கள் அதை பார்த்து ரசிப்பாங்க. நானாக சப்புன்னு ஒரு அடி வைப்பேன், உதடு வீங்கி போகிற மாதிரி. அடுத்த தடவை அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி பேசக்கூடாது. சில பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தால் எச்சி துப்பிடும், வாயில் ஒரு சுண்டு விட்டால் இது செய்யாது. ஈனமான நமக்கு நம்முடைய வாயை அப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல.
எத்தனை தடவை போய் பேசும்போது செருப்புலேயே அடிச்சிருக்க நீ, வெக்கமா இல்லை? இந்த வாய் இப்படி பேசுது, என்ன பண்ணியிருக்க நீ? வாய் நாத்தடிக்குதுன்னா ப்ரஷ் பண்ண தெரியுது, வாய் பேச வேண்டியத பேசுனா எத்தனை சாத் சாத்தி இருக்கணும். செஞ்சிருக்கியா? செய்யறதில்லை. ஏன்? வெக்கம் இல்லை, நாற்றமான வாழ்க்கை, நீதியின் அவயவங்களாக உட்படுத்த பழக்கப்படவில்லை. கண்ணு தேவையில்லாத பாக்ஸ் சொல்லுதா? நீ பாத்தியா? பிள்ளைங்க செல்போன் பார்த்தா அதிகாரம் பண்ண தெரியுது. உன் கண்ணு கண்டதையும் மேய்ஞ்சிருக்க, நீ என்ன பண்ணிருக்க? வாட் ஹாவ் யூ டன்? சொல்லு. ஊர்மைய விட்டுருக்க? நீதியின் வசன பழக்கம் இல்லை, பழக்கப்படுத்தப்படவில்லை, பழக்கப்படுத்தணுங்கிற அறிவு முளைக்கல. அதுதானே அவரும் அந்த புத்தி உனக்கு பிறந்ததுல இருங்கிற புத்தி எப்படி மாறும்? தமிழில் சொல்லுவாங்க, அஞ்சில் விளையாதது வளையுமா, ஐம்பதில் வளையுமான்னு சொல்லி. நீ அன்னைக்கும் வளைக்கல, இன்னைக்கும் வளைக்கல. கத்தர் சொல்லார், நீ வளைக்கணும்னு நினைச்சேன்னா நான் உனக்கு உதவி செய்றேன். பல்லு உடையிற மாதிரி வாய்க்கு நாலு அடி போடு. ஏத்து பேசுனியா? சண்டை போட்டியா? நாலு அடி போட்டு பாரு. பிரியமானவர்களே, இதெல்லாம் வாசித்து அப்படி கடந்து போகிறோம் வருஷா வருஷமா. வாழ்க்கையில் மாத்திரம் அதே வெக்கக்கேடு. அடுத்தவனை அறைவோம், பேசாத பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம அரைஞ்ச அனுபவம் இருக்குதா? பிரியமானவர்களே, ஆகவே இரண்டாவதாக, மனுஷீக பலத்தால் இதை செய்ய முடியாது. நாம் மெய்யாகவே இதெல்லாம் சாதிக்கணும்னா ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. இந்த ஒத்தாசை எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்போ யோவான் 15:5 சொல்வார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். நிலைத்திருந்தால் என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அற்புதமாக பாட்டு பாடிட்டு கடந்து போனால், முகாமில் உட்கார்ந்துருக்க போது மாத்திரம் தெய்வீகமாக சிந்தித்து கொண்டிருந்தால் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும், ஒருவன் நான் அவனிலும் அவன் என்னிலும் நிலைத்திருந்தால் அவன் சக்திக்கு மிஞ்சி கனி கொடுப்பான். அப்போ நம்முடைய சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், சீக்ரெட் ஆஃப் விக்டோரியஸ் லைஃப், த சீக்ரெட் ஆஃப் ஹோலி லைஃப், அது எதில் இருக்கு? தெய்வத்தோடு கூட நாம் இணைந்திருப்பதில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய உறவெல்லாம் எப்படி இருக்குன்னா நடிப்பில் இருக்கிறது. நம்முடைய உறவெல்லாம் நடிப்பில் இருக்குது, இல்லைன்னா இருக்க வேண்டிய நெருக்கம் இருக்காது. ஒரு புருஷன் பொண்டாட்டிட்ட நடிக்கலைன்னா அவன் உறவு தொடராது. நல்லவனை போல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நடிக்கணும். அதே மாதிரி மனைவிமார் என்ன செய்யணும்? புருஷங்கிட்ட என்ன செய்யணும்? இருக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டா என்ன கிடைக்கும்? அதனால் என்ன செய்யணும்? நடிக்கணும். இப்போ நம்ம எல்லாருடைய உறவும் எப்படி இருக்குது? நடிப்பு தான். உறவினர்களுடைய உறவு வந்து தொலைச்சிட்டாண்டா அப்படின்னு நினச்சினான். என்ன உறவு? பிரியமானவர்களே, கர்த்தரெடுத்த இந்த உறவு வேகாது. உலகத்தில் ஓட்டிடலாம், சபையில் ஓட்டிடலாம், சமுதாயத்தில் ஓட்டிடலாம், மௌனே கர்த்தர்கிட்ட மாத்திரம் உறவில் நீ டூப் விட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்ய முடியாது. ஆகவே உன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே முழுமையாக நீ திறக்க வேண்டும். ஐயா என்னை பாருங்க, எனக்கே பார்க்க முடியல இந்த கன்றாவிய. ஐ சரண்டர். பிரியமானவர்களே, கர்த்தர் சே இவ்வளவு நாத்தத்தை நான் பார்த்ததில் தூக்கிட்டு போன்னு சொல்ல மாட்டாரு.
கிருபையான கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார், முழு மனதோடு கூட நம்ம சரண்டர் ஆனால். பிரியமானவர்களே, தேவரீர் அன்னைக்கு எலியா ஜபம் பண்ணாரு, மழை பெஞ்சது. நான் பேசினா மழை பெய்யும். ஓகே பிரியமானவர்களே, கர்த்தரை குறித்து நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 7:9 வாசிக்கிறோம். சங்கீதம் 7:9, நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். இப்போ கர்த்தர் உள்ளத்தை பார்க்குறவர். அப்படி இருக்கும்போது நம்ம புருஷன்கிட்ட ட்ராமா போட்டு உறவு மெயின்டைன் பண்ணுற மாதிரி, மனைவிகிட்ட மெயின்டைன் பண்ணுற மாதிரி யார்கிட்ட மெயின்டைன் பண்ண முடியாது, கர்த்தர்கிட்ட. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நம்ம நல்ல உறவில் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பொண்டாட்டிக்கிட்ட ஒரு உறவில் இருக்கிறத விட கர்த்தர்கிட்ட நல்ல உறவில் இருக்கிறது ஈஸி. ஒரு புருஷன்கிட்ட நம்ம நல்ல உறவில் இருக்கிறத விட யார்கிட்ட உறவில் இருக்கிறது ஈஸி? கர்த்தரிடத்தில் உறவில் இருக்கிறது ஈஸி. உங்களுக்கு தெரியுமா அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனைவி புருஷன்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு கள்ளத்தொடர்பு இருந்துச்சு, கோச்சிக்காத, அன்னைக்கு அது ருசியாக இருந்துச்சு, இன்றைக்கி நான் தப்புன்னு நினைக்கிறேன், நம்ம முன்மை போல் இருக்கலாம் அப்படின்னா எத்தனை பேர் சேர்த்துக்குவாங்க? எத்தனை பேருங்க சேர்த்துக்குவாங்க? வெளிப்படையாக சேர்த்துக்கிட்டால் கூட, எத்தனையோ பேர் சேர்த்து வச்சாலும் கூட அது உருப்படுமா? உருப்படாது. நான் கர்த்தரோ அப்படி இல்லை சகோதர சகோதரியே, கர்த்தர் அப்படி இல்லை. சோரம் போகிறவனை, திரும்ப திரும்ப சோரம் போகிறவனை, ஐயா நான் தெரியாமல் செஞ்சேன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காததை போல திரும்ப கட்டிப்பிடிக்கும் கரங்கள் உள்ளவர் கர்த்தர். உனக்கு தெரியுமா? அப்பேற்பட்டவர்கிட்ட உறவு வைக்காதுக்கு உனக்கு சாகுபோ சொல்ல முடியுமா? ஏன் நீ உறவு வைக்கல? விபச்சாரத்தையும் நடக்காததை போல சேர்த்துக் கொள்ளக்கூடியவர் கர்த்தர். அவர் மன்னிக்க முடியாத பாவமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவரிடத்துல உறவு வைக்கிறதுக்கு உன கசக்குது. அது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு வசனம் கூட இருக்கு, ஓசியா 2:14. ஓசியா 2:14, ஆயினும் இதோ நான் சோரம் போன என்னுடைய மனைவியாளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் பொண்டாட்டி சோரமாயிட்டா, நான் அவளை வனாந்திரத்தை கூட்டு போய் அவளை கொஞ்சம் புத்தி சொல்லி சேர்த்துக்குவேன்னு சொல்கிறாரு. ஏதாவது சாக்குப்போக்கு சொல்ல முடியுமா இப்போ கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு? ஏன் நீ அவரை விட்டுட்டு தனியாக நிற்கிற? ஏதாவது சொல்ல முடியுமா? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. அது மாத்திரமில்லை, ஒரு தடவை செய்யலாம், ரெண்டு தடவை செஞ்சலாம், அதே பொழப்பாக இருந்தால் மனுஷன் மன்னிப்பானா? டே உனக்கு பொழப்பே இல்லையா அப்படின்றவான். நான் கர்த்தரை கொடுத்து வேதத்தில் வாசித்திருக்கீங்களா? வாசித்து பாருங்க, லூக்கா 17:4. லூக்கா 17:4, உன் சகோதரன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. மௌனே, நீ எத்தனை தடவை தப்பு செஞ்சாலும் என்னுடைய உறவை சரிப்படுத்தும்படி
மனஸ்தாபத்தோடு கூட என்னிடத்திலே நீ மன்னிப்புக்காக வருவேயானால் என்னிடத்திலே வருகிற என்னிடத்திலே வருகிற எவனையும் தள்ளேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அப்பப்போ அவர்கிட்ட வந்து அறிக்கை செஞ்சு அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு உனக்கு என்ன குறை சொல்ல முடியுமா? அப்போ பிசாசு தான் சொல்கிறான், நீ அவர்கிட்ட ரொம்ப ஒட்டாத, கடும் நட்பு கண்ணை குத்திவிடும் சொல்லி. சோதனே சகோதரியே, கிறிஸ்துவனுடைய அன்பிலே தொடராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? ஒரே ஒரு காரணம்தான் கிறிஸ்துவின் அன்பில் தொடராமல் இருக்க முடியும். ஆதாம்கிட்ட சொன்னார், டே அது ரொம்ப ஆபத்தான பழம், சாப்பிடாதேன்னு சொன்னார். இந்தம்மா என்ன சொல்லிச்சு, நீ சாப்பிட்டு பாரியா, நான் சொல்கிறேன் ஒன்றும் ஆகாது, எனக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னு. உடனே கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தம் கேட்டுச்சு. ஆதாம் என்ன பண்ணார் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டார். நீ நானும் அதான் சொல்லணும். அன்னைக்கே ஆதாமும் ஏவாளும் நடுங்கிக்கிட்டே வந்து, ஐயா தயவுசெய்து மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தா உலகம் எப்படி இருக்கும்? உன் வாழ்க்கை சீரழி இருக்கிறது, என் வாழ்க்கை சீரழி இருக்கு, என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன துணிகரம்? எவ்வளோ பெரிய கிருபையை வேஸ்ட் அடிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் உள்ளான மனிதனிலே பலப்படுவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற உபாயம், நாம் கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், 2 நிமிஷம் இருக்கு. அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கை அது உபயோகமற்ற வாழ்க்கை. அர்ப்பணம் இல்லாமல் மாம்சத்துக்குரிய ஒருவன் ஆவிக்குரியவனாக மாற முடியாது. கர்த்தர் சொல்கிறார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணிக்க மாட்டார். பிரியமானவர்களே, பலி கர்த்தரத்தில் வர்றதுக்கு நம்ம பலி செலுத்த வேண்டும். எதையும் கிரயமாக்க நாம் பழக வேண்டும். இப்போ நம்ம ஒரு நம்ம மனசை சொல்லும், இந்த மாதிரி அறகுறையெல்லாம் சபையில் இருக்குதே, இந்த மாதிரி ட்ராமா போட்டுட்டு வந்து உட்காருதே, அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு உன் மனசு சொல்லும். அது ஏன் அப்படி சொல்லுதுன்னா, உன்னுடைய சுயநீதி. நீ என்ன சொல்லணும்? என்னையே ஏற்றுருக்கிறாரு, அவர் ஏற்றுக்கிட்ட பிறகு நான் கூசுறதுக்கு நான் எம்மாத்திரம், அவரை விட நான் நீதிமானா, அவரே அக்செப்ட் பண்ண பிறகு நான் என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தாங்க. இது மனசு விட்டு கொடுக்காது. நீ அர்ப்பணம் செய்யாமல் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நான் சொன்ன மாதிரி வாயை ட்ரெயின் பண்ணு. நீ எப்படி பெருமையாக பேச போச்சு? சில பிள்ளைங்களுக்கெல்லாம் இம்போசிஷன் கொடுக்குறாங்க, உட்கார்ந்து எழுதுங்க 20 தடவை 50 தடவை, நான் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது மூளைக்கு உரைக்கும். டீச் யுவர் மெம்பர்ஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். பிரியமானவர்களே, அதனால்தான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம், சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ரகசியங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய சரீரம் எனக்கா, என் புருஷனுக்கா, என் பொண்டாட்டிக்கா, என் குடும்பத்துக்கா? என் சரீரம் யாருக்கு? யாருடையது? என் சரீரம் கர்த்தருடையது. அவர் கர்த்தருக்கு தான் ப்ரையாரிட்டி. ஆகவே நம்முடைய சரீரங்களை என்ன செய்யணும்? கர்த்தருடைய நீதியை செய்வதற்காக நாம் அடகு வைக்க வேண்டும், பலிபீடத்தில் வைக்க வேண்டும், தகனப்படுத்த வேண்டும். அதனால் வேதம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே,
ஒன்று கொரிந்தியர் 6:20 வாசிக்கணும்ல, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்களுடைய சரீரத்திலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 3:9-12 வசனங்கள். பிலிப்பியர் 3:9-12, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன். கர்த்தருக்காக விடாத எவனுமே பற்றி கொள்ள முடியாது. ஒரு வாலிபன் வந்தான், ரொம்ப ஆசையோடு வந்தான், சொன்னான், ஐயா எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், அற்புதமாக இருக்க, ஒரு வாலிப பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையா? சரி ஓகே, நீ ஒன்று பண்ணு, உன் மனசு ரொம்ப எது மேலே இருக்கு? பட்டம் பதவி சொத்து சுகம் அதில் இருக்கு. ஆனால் நீ ஒன்று பண்ணு, கையில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்ய, கீழே போடு, நான் நித்திய ஜீவனை தர்றேன், அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அப்போ தூக்கிட்டு போகலான்னு சொன்னார். அவன் கேட்டான், நான் இதையும் கீழப்படாமல் இதையும் வச்சுக்க முடியுமான்னு கேட்டான். நீ கீழே எதையும் போடாமல் கர்த்தரை பிடிக்க முடியாது. இதா பிரியமானவர்களே, இயேசுவானவர் பேதுருவை அழைக்கும்போது சொன்னார், என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கணும் ஆக்குவேன்னு சொன்னார். மனுஷரை பிடிக்கலாம் ஆண்டவரே, ஆனால் எனக்கு கொஞ்சம் மீன் வாசம் இல்லாமல் சோறு உள்ளே போவாதே. இந்த கையில் நான் மீன் பிடிக்கிறேன், இந்த கையில் நான் மனுஷரை பிடிக்கிறேன். லூக்கா 5:11 வாசித்தீங்கன்னா ஆவியானவர் எழுதுகிறார், அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். விட்டவர்கள், கர்த்தருக்காக உலக காரியங்களை துச்சமாய் விட்டவர்கள் இரு கைகளிலும் தேவனுடைய கிருபைகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நல்லா உட்கார்ந்து கேட்டுவிட்டு எந்திரிச்சு போகும்போது இவனுக்கெல்லாம் என்ன வைத்தவலிங்க ஆச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும், பேசிட்டு போயிடுவாங்க, வாய்ப்பும் கொடுத்து மைக்கையும் கொடுத்தா என்ன வேணாலும் நீங்கள் ஓதிட்டு போயிடுவாங்க அப்படின்னு போனோம்னா 5 பேச என்ன செய்யாது, பிரயோஜனப்படாது. தீர்மானம் பண்ணு, நான் மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரிய? உன் மனசு என்ன சொல்லு, கை வச்சுக்க. என்னையை பார்த்து பவுல் என்ன எழுதுவார், ஆவியானவர் என்ன எழுதுவார், ஒருவேளை நான் மாம்சத்துக்குரியவனாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், இப்படியே போயிடாத, நீ உருப்படி இல்லாமல் வாழ்ந்தது போதும், நான் உன்னை உருப்பட வைக்க விரும்புகிறேன். நான் அதுக்காக தான் உன்னை இங்கே கூட்டு வந்தேன். மழை பெய்யும் போது அங்கிட்டு இங்கிட்டுமா ரெண்டு சத்தியம் உன் காதில் போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா, நீ வந்த மாதிரியே போகக்கூடாது. உன் கையில் தேவையில்லாத நிறையா வச்சுருக்க, இதெல்லாம் நீ கீழே போட சேர்ந்தமா. உனக்காக நான் என்னையே கீழே போட்டேன் தெரியுமா உனக்கு? நீ எனக்காக என்னத்தை தரப்போற, எனக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ உருப்புறதுக்காக செஞ்சால் போதும். கண்களை மூடிக்கொள்வோம். கர்த்தர் சொல்கிறார், மாம்சத்துக்குரியவனாக வாழ்கிறவன் ஆவிக்குரியவனாக வாழ முடியும், எனக்குள்ளே அவன் வேர் கொண்டால். நான் மான மரியாதை இல்லாமல் நீ எவ்வளவு எனக்கு கேவலமாக நடந்துக்கிட்டாலும் என் கையை நீட்டி உன்னை அரவணைக்க நான் தயங்குகிறதில்லை. ஆனால் நீ உன் கையில் இருக்கிறத கீழே போட்டு என்னை கட்டிப்பிடிக்கிறதுக்கு உனக்கு புத்தி வந்ததும் இல்லை, ஆசை வந்ததும் இல்லை. நான் இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன், உண்மையில் எனக்கு நேசம் உண்டு. நீ இருக்கிற வண்ணமாகவே இருக்க நான் விரும்பலை. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சியை கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறது போல உன்னை கட்டி பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன்.
எனக்கு பிடிக்காத அநேக காரியங்களை நீ பற்றி கொண்டிருக்கிறபடினால் என்னுடைய அன்பின் ஸ்பரிசத்தை நீ இன்னும் உணரவில்லை. மாம்சத்துக்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை ஆவிக்குரியவனாக மாற்ற நான் விருப்பத்தோடு வந்திருக்கிறேன். எனக்கு பிடிக்காதெல்லாம் எதுன்னு உனக்கு தெரியும். உன் குடும்பத்தில் சமாதானம் வேணும், மாய்மாலமெல்லாம் மறையணும், உன் சபையில் சமாதானம் வேணும், சாட்சி வேணும். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணித்தான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். சோதனே சோதரியே, கிறிஸ்துவுக்காக இழந்த எவரும் தரித்திரரானதில்லை. தெய்வம் நம்மை நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி தானே தரித்திரராகி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உலகத்தான் தேடுகிறது போல சொத்து சுகம் மரியாதையெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் மாத்திரம் போது நான் ஆவிக்குரியவனாக மாற வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உன்னுடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மழை பெய்தாலும் ஆவியானவர் எங்களை நேசிக்கிறதுனால, உம்முடைய வசனத்தினால நீர் எங்களோடு இடைபடுகிற தெய்வமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட சத்தியத்தை பேச விரும்புகிறீர். ஆனால் நாங்கள் குழந்தைகளைப் போல அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர்களாக மாம்சிகத்தாராக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒவ்வாத எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீ ஞாபகப்படுத்துகிறதுனால அதையெல்லாம் நாங்கள் மாற்றி அமைத்து நமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்து அனுப்பும். அன்பின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆவியானவர் ஆவியானவர் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய தாசன் மூலமாக பகிர்ந்து கொடுக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்த சில அறிவிப்புகளை அறிவித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்த நிகழ்ச்சி 5:15 வரை குழு ஜபம், பெரியவர்கள் கூடி குழுவாக கூடி ஜபிக்கும்படியாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அதே சமயத்தில் 5:30 வரைக்கு வாலிபர்களுக்கான செய்தி, இதே இடத்துல வாலிப சகோதர சகோதரர்களுக்கான வார்த்தைகள் இங்கே அறிவிக்கப்படும். அந்த செய்தியை கர்த்தருடைய தாசன், அன்புக்குரிய கர்த்தருடைய தாசன் குமாரவேல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆகவே தயவுசெய்து வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் தயவுசெய்து முன்னே வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெரிய சகோதர சகோதரிகள், நீங்கள் குழுவாக ஆங்காங்கே இருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது, வெளியே செல்ல வேண்டாம். ஆகவே நம்முடைய வளாகத்துக்குள்ளாக அந்த மழை பெய்யாத இடத்துல கூடி நீங்கள் குழுவாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த முகாமினுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், இந்த நாள் முடிந்து இன்னும் 3 நாள் இருக்கிறது, இந்த 3 நாள் செய்தியையும் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நீங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5:30 6:30 வரைக்கு தேநீர் ஓய்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்காக அந்த 5:30 குழு ஜபம் முடிந்ததுக்கப்புறமாக, வாலிபர்கள் செய்தி முடிஞ்சதுக்கப்புறமாக நீங்கள் 6:30 வரைக்கு தேநீர் ஓய்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் மனப்பாடம் வசனம் ஒப்புவித்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனப்பாட வசனம் யாராயிருந்தாலும் சரி ஒப்பிக்கக்கூடியவர்கள் சவரன் சாம் குமாரை நீங்கள் அணுகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த சிறுவர்கள் கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்துல இந்த மனப்பாட வசன போட்டி நடைபெறும். இந்த சிறுவர் கூட்டத்தில் பங்கு பெறுகிற அந்த பொறுப்பாளர்கள், பங்கு பெறுகிற அந்த வாலிப சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆகவே இந்த அறிவிப்பை மனதில் வைத்து நீங்கள் ஜெபத்தோடு கூட கடந்து செல்லும்படியாகவும், வாலிபர்கள் இந்த கூட்டங்களிலே அமைதலாக இருந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நல்ல செய்தியை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.